இன்னைக்கு வீடியோ, ஒரே இரவில் ஒரு நாட்டினுடைய 14 கடற்கரை தளத்தை ஒரே நேரத்தில் சர்ஜிகல் தாக்குதல். இப்போ நம்ம சர்ஜிகல் சொல்கிறோம்ல, ஒரு அவசர கால தாக்குதல், ஒரு ஆபத்து கால தாக்குதல், ஒரு கடுமையான போர், அப்படிப்பட்ட ஒரு 14 கடற்கரை தளத்தில் ஒரு நாட்டை சேர்ந்த ஒரே நேரத்தில் அடித்து தளத்தை தகர்க்கிறாங்க, அந்த நாட்டை கைப்பற்றுறாங்க. அந்த நாட்டை கைப்பற்றுறது இல்லாமல் அந்த நாட்டுடைய அரசனையும் கைது செய்கிறார்கள். அது செய்வது ஒரு தமிழன். அந்த தமிழன் யார், அந்த தமிழ் மன்னர் யார், இந்த போருடைய அவசியம் என்ன, இந்த போர் எதற்காக நடைபெற்றது, இப்படி இந்த இதை சம்மந்தமாக அந்த மாபெரும் தமிழ் வீரன், தமிழ் மன்னரை யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க. வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். நூற்றி 150 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் படையெடுப்பு, ஆங்கிலேய படையெடுப்பு கடல் வழியாக தான் வந்தார்கள். அவர்கள்ட்ட அவருடைய அவர கப்பல்கள்லாம் இருந்தது. இப்போ ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி. இதையே 1000 வருடங்களுக்கு முன்பு கப்பற்படையில் சிறந்து விளங்கிய ஒரு தமிழ் மன்னர், ஒரு தமிழன் இருக்கிறார். அந்த தமிழன் தான் ஒரே நேரத்தில் ஒரே அது ஒரு கடுமையான மழை, பருவமழை பெய்கிற நேரம் ஒரு இரவில், அந்த இரவில் ஒரே நேரத்தில் 14 கடற்கரை தளத்தை தன்னுடைய கப்பல், அந்த கப்பற்படையில் பார்த்திங்கன்னா யானைப்படைகள், குதிரைப்படைகள், எந்திரங்களை ஏற்றி செல்வது செல்வது நெருப்பு உருண்டைகளை அந்த படத்திலலாம் பார்த்துருப்பீங்க, எது எரிவது இதெல்லாம் ஏற்றி செல்கிற ஒரு மரக்கலன். அப்போயே அந்த காலகட்டத்திலேயே பிரம்மாண்டமான கப்பல்கள்லாம் தயாரித்து வச்சுருக்காங்க அந்த தமிழ் மன்னர். ஒரே நேரத்தில் அந்த 14 கடற்கரை தளத்தை தகர்த்தெறிகிறாங்க, அந்த நாட்டையும் கைப்பற்றுறாங்க, அந்த நாட்டு அரசனை அடிபணிய வைக்கிறாங்க. அந்த வீரமிக்க அந்த தமிழ் மன்னன் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, கடாரம், ஸ்ரீ விஜயம், மலேசியா, சிங்கப்பூர், சுமத்ரா, கம்போடியா, மியான்மர், வங்கதேசம், இப்படி இத்தனை நிலப்பரப்புகளை தன் கண்டுக்குள் வைத்திருந்தவர், அதாவது ஆசிய கண்டத்தையே தன் கைக்குள் வைத்திருந்த ஒரு மாவீரன். இப்போ நான் சொன்ன அந்த நாடுகளுக்கெல்லாம் தலைமையிடமாக விளங்கியது, அக்காலகட்டத்தில் 1000 வருடங்களுக்கு முன்பு தலைநகரமாக எது விளங்கியது, முதலில் தஞ்சாவூர், அடுத்ததாக கங்கை கொண்ட சோழபுரம். இப்போ நான் யாரை சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்தியாவிலேயே கடல் கடந்து அயல் நாடுகளில் போய் போர் புரிந்து மாபெரும் வெற்றி பெற்ற, தோல்வியை பார்க்காத ஒரு மாவீரன் தான் நம்முடைய மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழர். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலிருந்தே அவருடைய வாழ்க்கை முடியும் வரை போர்க்களம் தான். அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் இது வரைக்கும். இவருடைய வரலாற்றை பிற்காலத்தில் வந்தவர்கள்லாம் நம் தமிழ் மன்னர்கள் வரலாற்றை மறைப்பதற்கு ஏகப்பட்ட வழிகள் செய்தார்கள். ஆனால் பொக்கிசம், நம்மளுடைய தமிழ் பொக்கிசம் எவ்வளோ நாள் தான் உள்ளே மூடி இருக்கும், வெளியில் வந்து தானே ஆகணும். அதுபோல் நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழர், மாமன்னர் ராஜேந்திர சோழர் இவங்களுடைய புகழ் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து இன்னும் நம்முடைய சோழர்களும் சரி, பாண்டியர்களும் சரி, நிறைய இருக்காங்க. அவங்களுடைய புகழ்லாம் நம்ம வெளியே வரும். தமிழருடைய ஒன்று ஒன்றா இது மாதிரி வெளி கண்டிப்பாக நிச்சயமாக வெளில வரும். அதுதான் என்ன மாதிரி ஆளுலாம் இருக்கும். அந்த வகையில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குங்கும் போது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது, நம்ம தமிழ் மன்னர்களுடைய வீரத்தை பற்றி பேசுகிறதுக்கு. இந்த மாவீரர் தான் முதலாம் ராஜேந்திர சோழர் தான், கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்த ஒரு மாமன்னர். இவர் தான் ஒரே இரவில் ஒரே நேரத்தில் ஒரு சர்ஜிக்கல் தாக்குதல், ஒரு அவசர கால தாக்குதல் நடத்தி அந்த நாட்டை கைப்பற்றினார். அந்த நாடு தான் ஸ்ரீ விஜய நாடு. ஸ்ரீ விஜய நாடுனா தற்போதைய இந்தோனேஷியா. ஏன் இந்தோனேஷியா வந்து குறிப்பாக அவர் போய் தாக்கணும், கடல் கடந்து போய்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், தன்னுடைய தந்தையான முதலாம் ராஜராஜ சோழர் அவருடைய காலத்தில் அப்போ படை தலைவனாக இருந்ததும் பஞ்சவன் மாராயன் முதலாம் ராஜேந்திர சோழர் தான். அப்பொழுது சீன நாட்டுக்கு இவங்களுடைய வணிக குழு தூதுவாக அனுப்பப்பட்ட போது, அங்கே சீன அரசர் நம்முடைய தமிழர் வணிக குழுவை மதிக்கவில்லை அப்படின்னு ஒரு வரலாற்று அறிவில் சொல்லப்படுது. அது ஏன் அப்படின்னா, இந்தோனேஷியா ஸ்ரீ விஜய நாட்டை சேர்ந்த அரசன் தமிழர்கள், தமிழ் மன்னர்கள், அக்காலகட்டத்தில் வந்த தமிழ் மன்னர்கள் எங்களுக்கு அடிமைகள் அப்படின்னு சீன அரசர்கிட்ட சொல்லி வைத்திருக்கிறார். இது அப்போ தான் ராஜராஜ சோழருக்கு தெரிய வருது.
உடனே தங்களுடைய வணிக குழுவை மறுபடியும் சீனாவுக்கு அனுப்புகிறார். அதாவது உண்மையை விளக்கி சொல்கிறதுக்கு சீனாவுக்கு அனுப்புகிறார். அப்போலாம் பார்த்தீங்கன்னா மரக்கலங்களை வந்து கப்பலில் பயணம் பண்ணுறங்கிறது நாள் கணக்கு மாத கணக்காகும். 6 மாதம், 8 மாதம், 9 மாதம், ஏன்னா இயற்கை சூழல் அங்கே இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் சமாளித்து போகணும். இடையில இடையில தங்கி தங்கி தான் போவாங்க. அப்படி இவங்க போயிட்டு இவங்க ராஜராஜேஸ்வரர் கடைசி நேரத்தில் அந்த மாதிரி அனுப்பும் போது அவர் அவங்க வர்றதுக்குள்ளே ராஜராஜேஸ்வரர் அவருடைய ஆட்சி முடிவுற்று அவர் இறந்து விட்டார். அந்த குழு வணிகக்குழு திரும்பி இந்தியாவுக்கு வந்தபொழுது ராஜேந்திர சோழருடைய ஆட்சி. அப்போ இந்த விஷயத்திலாம் அப்போ ராஜேந்திர சோழர் இந்தோனேஷியா மீது படையெடுத்ததன் முக்கிய காரணம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் வணிகத்தை மேம்படுத்துவதற்கும் அயல் நாட்டு மீது போர் தொடுத்தார். அது இந்தோனேஷியா மீது. அப்பொழுது அந்த ஸ்ரீ விஜய நாடுங்கிறது வந்து அந்த ஆசிய கண்டத்தில் ஒரு முக்கியமான பகுதி, ஒரு வணிக பகுதியாக இருந்திருக்கு. அதனால தான் அந்த கைப்பற்றி, ஆனால் இவர் சோழர் இவர் ராஜேந்திர சோழருடைய நோக்கம் என்னன்னா அந்த நாட்டை கைப்பற்றி நாட்டு ஆள்வது கிடையாது. இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், ஆனால் அரசன் அவனையே வச்சிருவாங்க. ஆனால் வணிக மற்ற கட்டுப்பாடுகள் மற்ற எல்லாமே இவங்களுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கும். அப்படி தான் அந்த இதை கைப்பற்றியது. ஒரே இரவில் இப்படி ஒரு தாக்குதல், 16 கடற்கரை தளத்தை அவங்க நாட்டில் உள்ள தாக்கி அந்த அரசனை பேரரசனை கைது செய்து ராஜேந்திர சோழருடைய ஆட்சிக்கு உட்பட்டு ஆட்சி புரிய வைத்தார். இதுதான் அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அது இருந்தாலும் அது வந்து நம்ம மாமன்னர் ராஜேந்திர சோழருடைய ஒரு முக்கியமான ஒரு போர், கடல் கடந்த போர். இதனால் இந்த போரை வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஒரு வேண்டுதலுக்காக வந்து தாடியெல்லாம் மீனெல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன்னு வேண்டுதல் முடியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் வெளியிலலாம் போய் நான் ஸ்பாட்லேயே போய் வீடியோ எடுக்கிறேன் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏற்கனவே. அது நிச்சயமாக நான் வருங்காலத்தில் சீக்கிரம் நடைபெறும், அதெல்லாம் நடைபெறும். சரி, இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்டு லைக் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.